வணக்கம் நேர்களே, ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் தாயக செய்திகள் வாசித்தளிப்பவர் செல்லத்துறை ஜெய மனோகரன். இன்று 5/11/2021 வெள்ளிக்கிழமை, ஐப்பசி 19, பிளவ வருஷம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கியுள்ள உலக வங்கி. இலங்கையில் வாகன சாரதிகளுக்கு முக்கிய எச்சரிக்கை. கொழும்பில் திடீரென மூடப்படும் கடைகள். நாடு திரும்பினார் கோட்டபாய ராஜபக்ஷ. 17 அத்தியாவசிய பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலை நீக்கம். உள்ளாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் Pizzeria Tientje ligt in Kerkrade, Nederland, op de Sint-Pieterstraat nummer 8, postcode 6463 CT, Givermond, Kerkrade. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur voor afhalen en bezorgen. ஒல்லாந்து தமிழன் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒல்லாந்து தமிழன் யூடியூப் சேனலை இன்றே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். உலக வங்கி இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்கியுள்ளது. விவசாயம் மற்றும் காலநிலை மாற்ற சவாலை எதிர்கொள்ளல் உள்ளிட்ட செயற்திட்டங்களை செயற்படுத்துவதற்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான ஒப்பந்தம் நேற்று முன்தினம் கச்சாத்திரப்பட்ட நிலையில் இதன் மூலம் 16 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்போது தெற்காசியாவின் உலக வங்கியின் துணைத் தலைவர் ஹார்ட்விட் ஷாபர் தெரிவிக்கையில், கிராமப்புற பகுதியில் வாழும் மக்களின் சுகாதாரம், கல்வி, சேவைகளை மற்றும் பொருளாதார வாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டுமாயின் இலங்கையில் தடையற்ற பாதுகாப்பான சாலை வலையமைப்பு அவசியமாகும். அளவிடப்பட்ட வீதி முதலீடுகள் இலங்கையில் மனித மூலதனத்தை துரிதப்படுத்தும். அது நிலையான மாற்றம், சிறந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பல பகுதியில் வாகன விபத்துக்களை ஏற்படுத்தி அதில் சிக்கும் நபர்களை அச்சுறுத்தி கப்பமாக பணம் பெறும் கும்பல் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கம்பகா போலீஸ் தலைமையகத்தினால் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் தெஷபந்து தென்னக்கோனின் ஆலோசனைக்கமைய தெளிவுபடுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திட்டமிடப்பட்ட கும்பலொன்று வீதியில் பயணிக்கும் வாகனங்களுடன் வேண்டுமென்றே மோதுண்டு விபத்து ஏற்படுத்துகின்றனர். பின்னர் பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி போலீஸ் நிலையம் செல்வதை தவிர்ப்பதற்காக பணம் தருமாறு அச்சுறுத்துவதாக தெரிய வந்துள்ளது. அவ்வாறு திட்டமிட்ட முறையில் வேண்டுமென்றே வாகன விபத்துக்களை யாராலும் ஏற்படுத்தினால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வாகனம் ஓட்டும் சாரதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு இன்றி பாரிய நெருக்கடியை சந்திக்க நேரிட்டுள்ளதாக கொழும்பு புறக்கோட்டை உணவு கடைகளின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலை காரணமாக கடைகளை மூட நேரிட்டுள்ளதாக உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். புறக்கோட்டையில் உள்ள உணவுக் கடைகள், கோட்டல்கள் மற்றும் தேநீர் கடைகள் திடீரென மூடப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. கொரோனாவுக்கு பின்னர் திறக்கப்பட்ட கடைகள் தற்போது மீண்டும் மூடப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சுய தொழில் வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் கிரிஷான் மாரப்பே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் தொடர்பான அரச தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷ நாடு திரும்பியுள்ளார். ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ நகரில் இடம்பெற்ற கோப் 26 என்று அழைக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றங்கள் தொடர்பான அரச தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு கோட்டபாய நாடு திரும்பியுள்ளார். இன்று காலை 8:30 மணியளவில் எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK 680 என்ற விமானம் மூலம் அரசு தலைவர் மற்றும் அயோமா ராஜபக்ஷ ஆகியோர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றம் தொடர்பான அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷ கடந்த 30 தேதி ஸ்காட்லாந்து பயணத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
17 அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அதிகபட்ச சில்லறை விலையை அரசாங்கம் நீக்கியுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள விசேட வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, பால்மா, கோழிறச்சி, மா உள்ளிட்ட 17 அத்தியாவசிய பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை அரசாங்கம் நீக்கியுள்ளது. நேற்று முன்தினம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விசேட வர்த்தகமானி அறிவித்தல் குறித்த பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்குகிறது. ஒல்லாந்து தமிழ் வலையொலியில் இடம்பெற்ற செய்திகளை செவிமடுத்த அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் செல்லத்துறை ஏமனோகரன். வணக்கம் நேர்களே. உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பார்க் ஆஃப் ஸ்ராச 101, 41836 குக்குல் ஓபன், ஏர்மனி. தொலைபேசி 0049424344609007. தொலைநகல் 0049424344609004. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். வணக்கம். ஒல்லாந்து தமிழன் செய்திகள் வாசிப்பவர் திருமலை தேவி. ஜெர்மனியில் அதிகரிக்கும் தொற்று, அவசர நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்த சுகாதார அமைச்சர். ஜெர்மனியின் கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியதால் தடுப்பூசி நடவடிக்கையில் அந்நாட்டு சுகாதார அமைச்சர் முக்கிய முடிவை எடுத்துள்ளார். ஜெர்மனியின் கோடையின் பிற்பகுதியில் மூடப்பட்ட சில கோவிட்-19 தடுப்பூசி மையங்களை மீண்டும் செயல்படுத்துமாறு மாநில அரசாங்கத்துக்கு தற்போதைய சுகாதார அமைச்சர் ஜேன்ஸ் பேன் அழைப்பு விடுத்துள்ளார். தடுப்பூசிக்கான ஜெர்மனியின் நிலைக்குழு தற்போது 70 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கும் இன்னும் சில குழுக்களுக்கும் பூஸ்டர் தடுப்பூசிகளை பரிந்துரைக்கின்றது. முன்னதாக கோடை காலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை சற்று குறைந்ததை அடுத்து நாட்டின் தடுப்பூசி பிரச்சாரம் கணிசமாக குறைந்துள்ளது. அதிகாரபூர்வ புள்ளி விவரங்களின்படி ஜெர்மனியின் 83 மில்லியன் மக்கள் தொகையில் 2/3 முழுமையாக தடுப்பூசி போட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சமீபத்திய வாரங்களில் புதிய தொற்று நோய்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு புதிய தொற்று நோய் எண்ணிக்கை 100,000 பேருக்கு 110.1 இருந்த நிலையில் கடந்த 7 நாட்களில் பாதிப்பு எண்ணிக்கை 154.8 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் முடிந்தவரை விரைவாக பூஸ்டர் தடுப்பூசியை போடுவதற்காக அனைத்து மாநிலங்களுக்கும் செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து தயார் நிலையில் வைத்திருக்கும் தடுப்பூசி மையங்களை இப்போது மீண்டும் இயங்க தொடங்க தயாராக வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் ஜேன்ஸ் பேன் கூறியுள்ளார். 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் தடுப்பூசியை பெறுவதற்கான அழைப்பிதழ்களை அனுப்புமாறு அந்த மாவட்ட அதிகாரிகளுக்கு ஸ்பேன் அழைப்பு விடுத்திருக்கின்றார். சிறப்பு தடுப்பூசி மையங்கள் ஜெர்மனியின் ஆரம்ப தடுப்பூசி பிரச்சாரத்தில் கணிசமான பங்கை செய்தன. ஆனால் பிரச்சாரம் மந்தமடைந்ததால் பல மூடப்பட்டன. இப்போது மீண்டும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள ஸ்பேன் முடிவு செய்துள்ளார். குழந்தைகள் உட்பட புலம்பெயர்வோர் 23 பேரை எல்லையில் தடுத்து நிறுத்திய ஜெர்மன் போலீசார். ஈராக்கைச் சேர்ந்த புலம்பெயர்வோர் 23 பேரை போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் உள்ள எல்லை பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். அவர்களில் குழந்தைகளும் அடங்குகிறார்கள். அவர்களை கைது செய்த ஜெர்மன் போலீசார் அவர்களை சிரியாவைச் சேர்ந்த இருவர் மக்கள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என தெரிவித்துள்ளார்கள். நடந்தது என்னவென்றால், எல்லை பகுதியில் உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த வேன் ஒன்றை போலீசார் நிறுத்தி சோதனையிட்டிருக்கிறார்கள். அப்போது அதில் 23 புலம்பெயர்வோர் இருப்பது தெரிய வந்துள்ளது. பெலாரஸ் நாட்டிலிருந்து போலந்து மற்றும் ஜெர்மன் எல்லை வழியாக ஜெர்மனிக்குள் நுழைய முயல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தொடர்ந்து அங்கு வாகன சோதனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் தான் ஜெர்மனியின் உள்துறை அமைச்சரான ஹாஸ் சீஃபர் பெலாரஸில் இருந்து புலம்பெயர்வோர் ஏராளமாக வரத் தொடங்கியுள்ளதால் ஜெர்மன், போலந்து போன்ற எல்லையை பாதுகாக்க 100,000 போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்வதை அடுத்து
போலந்து, லித்துவேனியா மற்றும் லத்வியா ஆகிய நாடுகள் பெலருசுடனான தங்கள் எல்லை பகுதிகளில் அவசர நிலை பிரகடனம் செய்துள்ளது. குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளும் பெருமை கொள்ளும் புகழுடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடன் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ வென் ஸ்டார்ட் 4A 6137 நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0446451691.